ஸ்ரீ கிருஷ் பிக்சர்ஸ் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிப்பில் ரமேஷ் ஜி இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக டப்பிங் யூனியில் நடந்துட்டுருக்கிற முறைகேடுகளை தட்டி கேட்டு நியாயத்துக்கு போராடிட்டுருக்கிற மெம்பர்ஸ் சுற்றி இருக்காங்க. இவங்க தான் வந்து இத்தனை நாளில் வந்து இவ்வளோ போராட்டங்களுக்கு வந்து ஒரு அவங்க தான் அந்த ஃபவுண்டேஷன் போட்டு கஷ்டப்பட்டு பேன் செய்யப்பட்டு எத்தனையோ வழக்குகளை வந்து மேற்கொண்டு இந்த பட்டியலில் ஒன் ஆஃப் த லாஸ்ட் மெம்பர்ஸ் டு பி பேண்டுங்கிறது நான் தான். சம்மந்தமே இல்லாமல் இஷ்டத்துக்கு பேன் பண்ண ஒரு லிஸ்ட்டில். ஸோ இன்றைக்கி வந்து இவங்களோட சாக்ரிஃபைஸஸோட ஃபவுண்டேஷனில் தான் நான் இருக்கிறேன். தாசரதி சார், சிஜி மேடம், சுமதி மேடம், தீனா சார், எங்கள் இங்கே இந்த டீமில் கிட்டத்தட்ட 23 பேர் இருக்காங்க. இன்றைக்கி அந்த வேரியஸ் போஸ்ட்க்கு வந்து அப்போஸ் பண்ணி எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணோம் நின்னவங்க 23 பேர். இவங்க அட்லீஸ்ட் முன்னிலையில் வந்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு தைரியமாக கேள்வி கேட்டு இதனால் வந்து பேன் செய்யப்பட்ட மெம்பர்ஸ், வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கிற மெம்பர்ஸ் பல பேர், இதுக்கும் மேலே பல பேரால் வந்து கேள்வி கேட்க முடியாமல் பயந்துக்கிட்டு இருக்கிற நிறைய மெம்பர்ஸும் இருக்காங்க. தட் இஸ் சம்திங் தட் வி ஆல்சோ வெரி மச் நோ. ஏன்னா அந்த பவருக்கும் அக்ரெஷனுக்கும் வந்து எதிர்த்து நிற்கிற அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு காரணம்னு எதுவுமே இல்லாமல் டப்பிங் எலெக்ஷன், டப்பிங் யூனியனோட ஏதோ ஒரு பைலா, எந்த பைலான்னு சொல்லாமல், எந்த சட்டம்னு சொல்லாமல், நாட் ஓகே டு கண்டெஸ்ட் த எலெக்ஷன் ஒரு அறிக்கை விட்டுட்டாங்க. அது எனக்கு அஃபிஷியலாக இன்ஃபார்மும் பண்ணலை, இமெயிலும் கொடுக்கல, எழுத்து வழியாகவும் சொல்லலை, ஃபோனும் பண்ணி சொல்லலை, சும்மா அந்த நோட்டீஸை ஒட்டிட்டாங்க. அண்ட் அன்னபோஸ்டாக திரு ராதா ரவி அவர்கள் வந்து பிரசிடெண்ட்டாக, ஹீஸ் அன்னபோஸ்ட் அண்ட் ஹீஸ் நவ் த பிரசிடெண்ட் அப்படின்னு. எத்தனையோ ஆண்டுகளாக வந்து கிட்டத்தட்ட 1983 அந்த 80களிலேருந்து இருக்கிற டப்பிங் யூனியனில் இவங்களோட போராட்டத்துக்கு அப்புறமா இவங்க வந்து வழக்குகள்லாம் தொடர்ந்து 2008 முதல் தடவையாக வந்து ஃபேர் எலெக்ஷன் ஒன்று நடக்கணும்னு இவங்களோட கஷ்டம், அதனோட ஃப்ரூட் ஆஃப் தர் லேபர் தான் வந்து இப்போ 2018 நடந்த எலெக்ஷன். இவங்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு வந்து ஜென்ரலி ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கிற இல்லாமே இவங்க வந்து 45% ஓட்ஸ் அவங்களாலேயே அவங்களோட எஃபர்ட்ஸ்லேயும் அவங்களோட ஸ்வெட் அண்ட் டாயில் அண்ட் பிளட் அண்ட் டியர்ஸில் அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பட் டிஸ்பைட் ஆல் தட் இன்றைக்கி இவங்களுக்கு தெர் வாஸ் சம்திங், இவங்களுக்காக வந்து எனக்கு இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு இல்லைனாலும் இந்த பொறுப்புக்காக வந்து தே ஆஸ்ட் மீ டு டூ திஸ். அண்ட் ஃபார் தெம், ஃபார் த டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ், ஐ ஃபெல்ட் தட் இட் வாஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டூ ஸோ. தெர் இஸ் அ சர்டன் ஆனஸ்டி, ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அந்த லைனில் தான் வாக் பண்ணணும் அப்படிங்கிறதுல. இப்போ வந்து ஒரு சுருக்கமாக டப்பிங் யூனியனில் வந்து பல ஆண்டுகளாக நடந்துட்டுருக்கிற முறைகேடை வந்து தட்டி கேட்டு தான் இவங்க வந்து பல மெம்பர்ஸ் பேன் செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை சுருக்கமாக என்னன்னு ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். 2015 2018 வரையில் வரவு விட செலவு அதிகம், கிட்டத்தட்ட 42.5 லட்சம் ரூபாய் செலவு அதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த வரவு எங்கேருந்து வருது அப்படின்னா, டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ் அதாவது க்ரௌட் வாய்ஸஸ் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் அவங்கக்கிட்டேருந்தும் 10% இன்கம்லேருந்து எடுத்துக்கிட்டு, இல்லை என்ன மாதிரி வந்து சில லட்சங்களில் பேமெண்ட் வாங்குற, என்ன மாதிரி சில வந்து ஹைலி பெய்டு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, எத்தனையோ சிங்கர்ஸ் இப்போ வந்து டப்பிங் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் டப் பண்ணுறாங்க, அவங்களோட யூனோ சோ மெனி ஆஃப் திஸ் இன்கம்லேருந்து இருக்கிற அந்த 10% எடுத்து தான், அதையும் தாண்டி வரவுலேருந்து செலவு வந்து 42.5 லட்சம் ரூபாய் அதிகம். இந்த பைசா எங்கேருந்து வந்தது, எதனால் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அப்படி செலவு பண்ணுறதுக்கு அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரியல. ஏன்னா 42.5 லேக்ஸில் வந்து எத்தனையோ டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருந்திருக்கலாம். லேபர் கமிஷனர் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த அறிக்கையில் 2018 45 புது மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து எழுத்துப்பட ஆன் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெம்பர்ஸ்க்கு, டப்பிங் யூனியன் மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங் அந்த மாதிரி சில விஷயத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட்டில் 71 மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்கு. இதுதான் உண்மை. ஸோ நான் லேபர் கமிஷனருக்கு கொடுத்த 45 புது மெம்பர்ஸ் புதுசாக உண்மையா இல்லை 71 மெம்பர்ஸ் உண்மையான்னு தெரியல. நம்மளோட டப்பிங் யூனியன் பைலாவில் பார்த்தீங்கன்னா நுழைவு கட்டணம்னு ஒரு நம்பர் இருக்கும், ஆயுள் சந்தாக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதெல்லாம் தாண்டி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கிட்ட ஒரு பேமெண்ட் வாங்குறது, அதுக்கு ரசீதும் சரியாக கொடுக்கறதில்ல, அதுக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள்னா இன்னும் பல மெம்பர்ஸ். டப்பிங் யூனியன் நிலம் பில்டிங் வாங்கினத்தில் ஒரு பெரிய ஊழல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு கேஸு போயிட்டுருக்கு. பர்ச்சேஸ் வேல்யூ பில்டிங் வித் லேண்ட் பார்த்தீங்கன்னா 47.5 லட்சம், ஆனால் ஆனுவல் ரிப்போர்ட்டில் அவங்க காட்டிருக்கிற கணக்கு 1.20 லட்சம் ரூபாய்.
இது என்ன கணக்கு, இது இந்த கணக்கில் யார், இந்த பைசா எங்கேருந்து வந்தது, எங்கே போனது, மீது பேலன்ஸ் பணம்லாம் எங்கே போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இதை கேள்வி கேட்டால் உடனே பேன் பண்ணிட வேண்டியதான், இல்லைனா அடிதடி சண்டை, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, மன உளைச்சலுக்கு எத்தனையோ டப்பிங் மெம்பர்ஸை வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து என்ன உள்ளாக்கியிருக்காங்கிறது அன்றைக்கே நாமினேஷன் ஃபைல் பண்ண அன்றைக்கே பத்திரிகையாளர்கள் பார்த்துருப்பேன், பல பேர் பார்த்துருப்பீங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வாக்களிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வாக்களிக்க தகுதி இல்லாத பல பேர் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. எலிஜிபிள் தகுதி இருக்கிற என்னோட வேட்பு மனு இன்னைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடையாது, பென்ஷன் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, ஆனால் எல்லா சம்பளத்திலேருந்தும் இன்னும் 10% எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. As I said, the numbers are there, ரெக்கார்டில் இருக்குது. நாங்கள் வந்து இதை வந்து இட்டு கட்டி கொடுத்த நம்பர்ஸ் இல்லை, லேபர் கமிஷனர் ரிப்போர்ட்டில் இருக்குது, ஆர்டிஐ போட்டு நீங்கள் அதை கேட்கலாம். அண்ட் எத்தனையோ அந்த 2018 இந்த மெம்பர்ஸே இல்லைன்னு சொன்ன மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்போனா அவங்க மெம்பர்ஷிப் ரத்து பண்ணி அவங்களெல்லாம் புது மெம்பர்னு சொல்லி மறுபடியும் பிகினிங்லேருந்து ஆரம்பிக்க வச்சாங்களா, அதுக்கான டீட்டெயில்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க, எப்படி கணக்காக காட்டுறீங்க, எத்தனை நியூ மெம்பர்ஸ்லாம் கேட்டால் உடனே பேன் செஞ்சிடுறது, இல்லைனா இன்னும் ஆஸ் யூஷுவல் வந்து அப்யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் பேனுங்கிறது உடனே எடுத்த உடனே கேள்வியே கேட்காம ஷோ காஸ் நோட்டீஸே இல்லாமல் பேன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நாங்கள் as a member of this very esteemed group, as a representative of this group which has worked so hard and used their voices for such a long time, நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன வழக்கறிஞர்கள்கிட்ட கேட்டு இதுக்கான சரியான கேஸ் தொடர்ந்து நாளையிலேருந்து என்ன பண்ணலாம் இதுக்கு லீகலாக அப்படிங்கிறதுக்கு தான். பிகாஸ் இந்த அன்னபோஸ்டா வந்து ஐயா வந்து பிரசிடென்ட் ஆகிட்டாருங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஆனஸ்ட்லி இட்ஸ் நாட் லீகல், வாட் எவர் ஹீஸ் டன் இஸ் நாட் லீகல். என்ன காரணம்னு சொல்லாமல் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க நாமினேஷனை. ஸோ எல்லாம் அவசரமாக வந்து இத்தனை போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் நிற்கலாம், இதை இத்தனை பைசா கட்டலாம், யார் யார் எத்தனை மணிக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் எடுத்துன்னு வரணும், எல்லாமே அவசரமாக வந்து பண்ணி இதனோட டீட்டெயில்ஸும் சரியாக கொடுக்காம இட்ஸ் பீன் அ ப்ரிட்டி மச் ஆஃப் அ கன்ஃபியூஷன். ஈவன் தோ இந்த டைமில் வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கணும்னு தெரிஞ்சும் இந்த எந்த ரிப்போர்ட்ஸும் வந்து பரிசீலனை பண்ணாமல் எப்படி இந்த எலெக்ஷன்ஸ் இந்த நாமினிஸ் எல்லாம் வந்து அவங்க டிசைட் பண்ணாங்க, ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு இத்தனை பேர் நிற்கலாமா, இவங்க எப்படி வந்து ஹவு கேன் தே ஃபைல், ஹூ ஷுட் ப்ரப்போஸ் தெம், எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, எழுத்துல எதுவுமே இல்லை. ஆனால் எலெக்ஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ எனக்கு வந்து நான் என்ன நீதிபதிக்கு போய் நீதி கட்டாயமாக வந்து இன்னும் எனக்கு நீதிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருக்குது, உண்மைக்கு தான் ஒரு சப்போர்ட் இருக்கும், உண்மை வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஐ ஹோப் தட் த கோர்ட்ஸ் வில் கிவ் மீ ஜஸ்டிஸ். இது வந்து என்ன வந்து நாமினேஷனில் வந்து சாரி இந்த மாதிரி நாமினேட் பண்ணதுலேருந்து என்ன எடுத்தது வந்து இட் இஸ் பேசிக்கலி இல்லீகல். ஸோ வி ஆர் கோயிங் டு க்வெஸ்டின் த ப்ராசஸ். 2018 இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் ஜட்ஜ் வாசுகி அம்மா இருந்த போதும், 2018 இருந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆர்டிஐ எடுத்து பார்த்த போது 2018 லிஸ்ட்டில் நான் இருந்தேன், என் பேர் இருந்தது சின்மையின்னு. ஐ வாஸ் சம்படி ஹூ குட் ஹவ் கான் அண்ட் ஓட்டிட். பட் அதுக்கப்புறமா அந்த வருஷத்தோட அக்டோபர் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் கரெக்டாக அந்த டைமில் ஒரு உள்நோக்கத்தோட என்னை வந்து காரண காரியமே இல்லாமல் ஷோ காஸ் நோட்டீஸ் இல்லாமல் விளக்கம் கேட்காம யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் என்ன பேன் ஃப்ரம் த யூனியன் அப்படின்னு ஒரு இது என்ன மெயில் போட்டாங்க. மார்ச்சில் நான் மெம்பர், இதே மாதிரி நான் சந்தா கட்டலை அப்படின்னா இத்தனை வருஷம் வந்து ஆர்டிஐ வந்து போடும்போது என் பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் எப்படி இருந்தது 2018 ஆண்டில், அதே 2018 ஆண்டு மார்ச் மாதம் என் பேர் இருந்தது, அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஏன் போகணும்? ஒவ்வொருத்தரும் வந்து போய் கேட்க வேண்டாம், இதுக்கு ஒரு வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம்னு சொல்லிட்டு, சார் ஓகே நீங்கள் இப்போ கட்டணும் சொல்கிறீங்களா கட்டுறேன், கட்ட வேண்டாம்னு சொல்கிறீங்களா கட்டல. ஒரு தரம் இவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் ஒரு கச்சேரியே வந்து கேன்சல் பண்ணிட்டு நான் வந்து இவர் சொன்னாருங்கிறதுக்காக ஐ ஹட் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப், இல்லைனா நான் அவனை பேன் பண்ணிடுவேன்னு சொன்னார். எனக்கு தேர்தல் அதிகாரியை பத்தி வந்து எனக்கு ஒரு காமெண்ட் பண்றதுக்கே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் வந்து இந்த மாதிரி why did he just reject me without a proper reason, I still don't know. எனக்கு அவர் ஒரு பதில், ஆக்சுவலி நீங்க வந்து மெம்பர் இல்லை அப்படின்னு ஒரு இமெயில் போட்டதுக்கு நான் அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி சார் திஸ் இஸ் மை இன்டர்விம் இன்ஜெக்ஷன், எனக்கு ஆர்டர் வந்திருக்கு, ஐ எம் அ மெம்பர்னு வந்து இன்டர்விம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவர் வந்து எழுத்து ரீதியாவோ இமெயில் வழியாவோ ப்ளீஸ் கம் அண்ட் மீட் அஸ் அட் த ஆஃபீஸ்னு இமெயில் பண்ணல.
ஃபோன் காலில் தான் சொன்னாங்க அதுவும், அதுக்கும் ரெக்கார்டு இல்லை. அதன் பிறகு இப்ப டப்பிங் தேர்தலில் வந்து இப்ப உங்களை நீக்கிருக்காங்க, தள்ளுபடி பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சினிமாவில் உச்சகட்டமா பல திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு, மக்களுக்கு திரையுலகம் மேல எப்படி நம்பிக்கை ஏற்படும் சார்? மக்களுக்கு வந்து ஐ திங்க் நிறைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இந்த ஒவ்வொரு யூனியன்லயும் ஒவ்வொருத்த எஸ்பெஷலி இந்த டப்பிங் யூனியன் மாதிரி எத்தனையோ மெம்பர்ஸோட 10% வந்து இன்கம்லேருந்து அவங்க கொடுத்து எங்களோட நலனுக்காக தான் யூஸ் பண்றோம்னு சொல்லி அதை யூஸும் பண்ணாம கணக்கு கேட்டா பேன் பண்ணி இந்த மாதிரி சில இஷ்யூஸ் தான் போயிட்டு இருக்கு. பட் வென் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க, ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் வெளியில் வரும்போது டெஃபினெட்லி பீப்புள் வில் திங்க் என்ன ஆர்டிஸ்டே இப்படி பிஹேவ் பண்ணுறாங்களே. ஏன்னா ஆர்டிஸ்ட் பை டிஃபால்ட் ஆர் சப்போஸ் டு பி ஃபைனர் ஹியூமன் பீங்ஸ், கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. வெளிப்படையாக ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க, சென்னையை பொறுத்தவரையும் வெளிப்படையாக எதாவது சொல்லிடுவாங்க ஒரு மக்கள் மனசில் இருக்குது. கட்டாயம் என்ன மாதிரி ஊழல்கள்லாம் திரைத்துறையில் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? திரைத்துறைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஓவர். அதில் வந்து டெஃபினெட்லி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதுக்கான தளமும் அதுக்கான பிளாட்ஃபார்மும் வேறு. டப்பிங் யூனியனில் இருக்கிற ஊழல்களுக்காக தான் கிட்டத்தட்ட எத்தனை கேஸஸ் சார், 15 கேசஸ் இப்போ நிலுவையில் இருக்கு. அண்ட் என்னோடது 16வது என்னன்னு தெரியல. எல்லாமே இன்க்ளூடிங் இந்த நில மோசடி, அதாவது இந்த நிலைய நிலத்தை வாங்கி திருப்பி விற்று திருப்பி இதை வந்து ஒரு கணக்கு காமிச்சுன்னு டப்பிங் யூனியனோட கணக்கில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் வந்து மெம்பர்ஸ் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேன் பண்ணுறது. அதுக்கு நாங்கள் திருப்பி போய் என்ன கேஸ் வாதாடுறோம். ஆல்ரெடி ராதா ரவியும் சரத்குமார் மேலே ஒரு நில அபகரிப்பு நில மோசடி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. அப்போ இந்த விஷயத்தையும் அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்கதான். நான் எப்படி சார் அதெல்லாம் நான் சொல்லலாம் வரல, நான் வந்து என்ன சொன்னேனோ நான் சொன்னதையும் இந்த பேப்பர்லேருந்து படித்தது மட்டும்தான். அதை சொல்ல வரீங்களா அதை சொல்ல வரீங்களா எல்லாம் கேட்காதீங்க. ஒரே ஒரு ஒருத்தர் வந்து மனசு வச்சு தாம் பிரசிடென்ட் ஆயிட்டார்னா அது ராதாரவி சார் தான். ஒரே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அது என்ன சார் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் சார். நிஜமாவே அவருக்கு வந்து இதுல வந்து அரசியல் சப்போர்ட் எல்லாம் இதுல இருக்காரு எனக்கு சத்தியமா தெரியல. சோ ஐ ஹாவ் an issue, we all have issues with that. அண்ட் நான் வந்து ஒரு டப்பிங் யூனியன் மெம்பருங்கிறதுனால தான் என்ன ஆக்சுவலி இப்போ கடைசியா வந்து ஒரு படத்துல கூட பேசியிருக்கேன், என்னோட இன்டர் மாவட்டம் வச்சு தான் நான் படத்துலயும் பேசியிருக்கேன், ஹீரோ திரைப்படத்துல பேசினது. சோ இப்போ வந்து நீ மெம்பர் இல்ல அத்தை இல்ல இத்தை இல்ல, அதே மாதிரி 2016-17 மெம்பர் இல்லை அப்போல்லாம் நான் பேசியிருக்கேன் கூட, அப்படி நான் மெம்பர் இல்லைனா நான் பேச விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களே நிறைய கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் என்னோட இது கோரிக்கை இதுதான், எந்த அடிப்படையில் என்னை வந்து நீக்கினீங்க, எதனால் நீக்கினீங்க, விளக்கம் தெரிவிங்க தயவுசெய்து, அதை நான் வந்து ஐ கோ அண்ட் ஃபைட் இட் லீகலி. சட்டப்படி இந்த சங்கத்தில் உறுப்பினராக இல்லாதவங்க படத்தில் பேச முடியாது, ஏதாவது சட்டம் இருக்கா? ஒரே ஒரு படம் வந்து கவர்மெண்ட் ரூல் இருக்கா சார்? கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ரூல் எஃப்சி இல்லை வந்து சார், ஃபெடரேஷன் இருக்கு எல்லா திரைத்துறைக்கும் கிராஃப்ட்ஸுக்கும் ஒரு தலைமையிடமான தாய் சங்கமான ஃபெடரேஷன் இருக்கு, எஃப்சி இருக்கு. பெப்சியின் சங்க சட்டப்படி வந்து ஃபெடரேஷன் சட்டப்படி வந்து உறுப்பினர்களாக சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்பியே இருக்காங்க, அதனால தான் உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு முதன்மை வாய்ப்பு அளிக்கப்படணும், அதை வந்து ஊக்கப்படுத்தப்படணுங்கிறது தான் சார் விதி. அது எல்லா துறைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த விதியை தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்காக யாருமே புதுசாக கலைஞர்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். புதுசாக பேச ஆரம்பிக்கிறவங்க சங்கங்களோட இணைஞ்சு செயல்படும் போது இன்னும் கொஞ்சம் ஒருமித்த சிந்தனையோட ஒருங்கிணைப்போட இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நட்புறவோட இந்த திரைத்துறை இயங்கிறதுக்கு அது ஏதுவாகும், அவ்வளோதான். இதில் சார் இதில் அரசியல்னு சொல்கிற சார் ஒரு 1500 பேர் இருக்கிற ஒரு சங்கம் சார், இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சென்னை மாநகரத்துக்குள்ளே இருக்கிற சாலை கிராமத்துக்குள்ளே இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேருக்கு சாலை கிராமம் விஜயராகபுரம் 4வது தெரு தெரியும் கூட தெரியாது சார் இதை கேட்குறவங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே இயங்குகிற ஒரு சங்கம் சார், 1500 பேர் அதிகபட்சமாக இருப்பாங்க. என்ன சார் அரசியல் இங்கே? அரசியல் அதை மீறி இதுவே வந்து அரசியலாக நடக்குதுன்னா அப்போது இந்த அரசியலுக்கே இவ்வளோ ஊழல் வந்து நடக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அப்போ இங்கே வந்து இது உள் அரசியல், சங்க அரசியல் உள் கட்டமைப்பில் இருக்கிற அரசியல், அவ்வளோதான். கேஸ் போட போறேன்.